ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்திலும் அரங்கேற்றிய நீட் முறைகேடு 177 கேள்விகளுக்கு விடை எழுதிய மாணவனுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் வெளியான அதிர்ச்சி தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த சுசில்குமார் மகன் ஆயுஷ் கடந்த மாதம் நடைபெற்ற நீட் தேர்வில் பங்கேற்றார். மொத்தமுள்ள 180 கேள்விகளில் 177 கேள்விகளுக்கு விடையளித்திருந்த அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியான தனது ஓஎம்ஆர் ஷீட்டை கண்டு அதிர்ச்சியடைந்தார். 6 கேள்விகளுக்கு மட்டுமே ஆயுஷ் பதிலளித்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை மற்றும் பிரதமர் அலுவலகம் தரப்பிற்கு ஆன்லைன் மூலம் புகார் அளித்தும் பதில் கிடைக்கவில்லை என்று மாணவன் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை தவறை சுட்டிக்காட்டும் வகையில் ஒரு கேள்விக்கு 200 ரூபாய் வீதம், 177 கேள்விகளுக்கு 35,000 ரூபாயும் செலுத்தி மறுமதிப்பீட்டிற்கு மாணவன் விண்ணப்பித்துள்ளார். அதற்கும் பதில் கிடைக்காதால் மாணவன் குடும்பமே செய்வதறியாது திகைப்பில் உள்ளது. விரைவில் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளதால் மாணவர் ஆயுஷ் நீட் தேர்வுக்காக செலுத்திய கடின உழைப்பு கேள்விக்குறியாகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீட் தேர்வால் மாணவர்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வரும் இந்த சூழ்நிலையில் இதுபோன்ற குளறுபடிகளால் முறைகேடுகள் நடக்க ஒன்றிய அரசு வழிவகுத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுகிறது. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.